அனைவருக்கும் காலை வணக்கம். 2014 ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அசோகமித்திரனை வாசித்தல் என்ற நிகழ்வை அடுத்து 5 ஆண்டுகள் கழித்து மீண்டும் பூமணியை வாசித்தல் என்ற நிகழ்வு முன்னெடுக்கப்படுகிறது. நிகழ்விற்கு வருகை தந்துள்ள எழுத்தாளர்கள், பேராசிரியர்கள், இலக்கிய ஆர்வலர்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். முதலாவதாக வரவேற்பு வழங்க கவிஞர் பேராசிரியர் பெருந்தேவி அவர்களை அழைக்கின்றோம். காலை வணக்கம். வார இறுதி காலை 9:30 மணிக்கு சரியாக தொடங்க திட்டமிட்டிருந்தோம். ஒரு 15 நிமிட தாமதம் என்றாலும் வார இறுதியில் இந்த அளவுக்கு ஆவலோடு இங்கே நண்பர்கள் வந்திருப்பது மகிழ்ச்சியை தருகிறது. ஒரு இலக்கிய கருத்தரங்கம் அல்லது கூட்டத்தின் வெற்றி என்பது பேச்சாளர்களை விட வந்திருக்கும் பார்வையாளர்களை, வாசகர்களை பொறுத்தது. இன்று மாலை 5 வரை நடக்க இருக்கும் இந்நிகழ்வு முழுதும் எல்லா அமர்வுகளிலும் உங்கள் பங்கேற்பை, ஈடுபாட்டை எதிர்பார்க்கிறேன். அமர்வுகள் நடக்கும் போது அலைபேசியை அணைத்து வைக்க கேட்டுக்கொள்கிறேன். அது கவனம் சிதறாமல் நிகழ்வு நடக்க உதவும். எழுத்தாளர் பூமணியின் படைப்புகளோடு இங்கே வந்திருக்கும் வாசகர்களுக்கு சிறிதேனும் அறிமுகம் இருக்கும். கோவில்பட்டிக்கு அருகே ஆண்டிப்பட்டியில் பிறந்தவர் பூமணி. பிறகு நைவேத்தியம், வெக்கை, வாய்க்கால், அஞ்சாடி உள்ளிட்ட நாவல்கள், வயிறுகள், நொறுங்கல்கள், ரீதி ஆகிய தலைப்புகளில் சிறுகதை தொகுப்புகள் ஆகியவற்றை வெளியிட்டிருக்கிறார். குழந்தை தொழிலாளர்களை பற்றி கருவேலம் பூக்கள் என்ற திரைப்படத்தை பூமணி இயக்கியிருக்கிறார். தவிர நான் சமீபத்தில் தெரிந்து கொண்டது அவர் சில மொழிபெயர்ப்புகளையும் செய்திருக்கிறார். உதாரணமாக டிஎஸ் எலியட், காலரிஜ் ஆகியோரது கவிதைகளை செய்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன். நான் ஆனால் வாசித்ததில்லை. கீதாஞ்சலி இலக்கிய பரிசு, விஷ்ணுபுரம் விருது போன்ற விருதுகள் பூமணியின் இலக்கிய பங்களிப்புக்காக வழங்கப்பட்டிருக்கின்றன. சாகித்ய அகாதமி என்ற நிறுவனத்தின் மீது நமக்கு அபூர்வமாக நம்பிக்கை வரும் தருணங்கள் உண்டு. பூமணிக்கு சாகித்ய அகாதமி விருது தரப்பட்டது அப்படி ஒரு தருணம். இன்று பூமணியை வாசித்தல் நிகழ்வுக்காக ஏற்புரை வழங்கவும் நம்மோடு கூட பங்கேற்கவும் பூமணியும் அவரது துணைவியாரும் வந்திருக்கிறார்கள். சாப்பிட போயிருக்காங்க, இப்போ வந்துருவாங்க. தவிர நிகழ்வில் 3 அமர்வுகளில் பங்கேற்க எழுத்திலும் மொழிபெயர்ப்பிலும் ஆய்விலும் பங்களிப்பு செய்யும் நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். கல்யாண்ராமன், பெருமாள் முருகன், ராஜன் குறை, ஸ்டாலின் ராஜாங்கம், காசி மாரியப்பன், கார்த்திகேயன் ஆகியோர் பங்கேற்க இருக்கிறார்கள். நண்பர்களின் கட்டுரைகளை கேட்க உங்களைப் போல் நானும் ஆவலாக உள்ளேன். பூமணியை வாசித்தல் நிகழ்வு 2014 திட்டமிடப்பட்டது. அந்த வருடம்தான் அசோகமித்திரனை வாசித்தல் நிகழ்வை நாங்கள் நடத்தினோம். அதில் அம்சன்குமார், ராஜன் குறை, ராமானுஜம், பெருமாள் முருகன், கல்யாண்ராமன் ஆகியோரோடு நானும் பங்கேற்றேன். அந்த நிகழ்வுக்கு அசோகமித்திரனும் வந்திருந்தார். தொடக்கம் முதல் கடைசி வரை கூட இருந்தார். அந்த நிகழ்வை நண்பர்களோடு திட்டமிட்ட போது நாங்கள் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருந்தோம். இலக்கிய கூட்டம் அல்லது கருத்தரங்கத்தில் செறிவான கட்டுரைகளை வாசிக்க கேட்க எழுத்தாளர்களும் வாசகர்களும் பழக வேண்டும் என்பதே அது. பொதுவாக நம் இலக்கிய சூழலில் இலக்கிய கூட்டம் என்றால் ஸ்பான்டேனியஸாக பேசுவதுதான் வரவேற்கப்படுகிறது, பாராட்டவும் படுகிறது. ஆனால் கட்டுரை எழுதி படிக்க வேண்டும் எனும்போது எழுத்தாளர்களும் சரி, வாசகர்களும் சரி, அவர்களுக்கு கூடுதல் பொறுப்பு வரவேண்டியிருக்கிறது. சும்மா 2-3 பாயிண்ட்களை வைத்துக்கொண்டு பேச முடியாது. ஆகவே கட்டுரை வடிவத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். இதை நாங்கள் வலியுறுத்த ஒரு காரணம் உண்டு. உலகின் பிற இடங்களில் கலை இலக்கிய திறனாய்வுகளை கல்வி புலத்தார் செய்கிறார்கள். இத்தகைய கருத்தரங்குகள் பல்கலைக்கழக நிதி மனிதவள உதவியோடு 2-3 நாட்களாவது நடக்கும். மட்டுமல்லாமல் உடனடியாக நூல் உருவாக்கங்களும் சாத்தியப்படும். தமிழகத்தில் நவீன இலக்கியத்தை பொறுத்தவரை கல்வி புலத்தின் பங்களிப்பு பற்றி நமக்கு தெரியும். அதனால் இலக்கிய சூழலில் இலக்கிய திறனாய்வில் ஈடுபாடு கொண்டவர்கள் அதை தீவிரமாக முன்னெடுக்க வேண்டும் என்பதே நண்பர்களுடைய நோக்கமாக இருந்தது. என்னுடைய நோக்கமும் அதுவாகவே இருந்தது. இதில் நவீன இலக்கியத்தில் ஈடுபாடு கொண்ட சில கல்விப்புல பேராசிரியர்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தோம். அசோகமித்திரனை வாசித்தல் கட்டுரை தொகுப்பு 3 வருடங்கள் முன் வந்திருக்க வேண்டியது. ஆனால் கொண்டுவர முடியவில்லை. சென்ற வருட இறுதியில்தான் சாத்தியமானது. காலச்சூடு பதிப்பகம் அந்த நூலை வெளியிட்டது.
இன்று நடக்க இருக்கும் பூமணியை வாசித்தல் நிகழ்வுக்கு ஒரு முன்னோடி நிகழ்வு அசோகமித்திரனை வாசித்தல் நிகழ்வு என்பதால் இன்று அசோகமித்திரனை வாசித்தல் நூலை முதலில் வெளியிட திட்டமிட்டிருக்கிறோம். எழுத்தாளர் அரவிந்தன் அதை வெளியிட்டு சிற்றரை ஒன்றை ஆற்ற இருக்கிறார். வந்திருக்கும் நண்பர்களை மறுபடியும் வரவேற்கிறேன். எழுத்தாளர் பூமணியை வரவேற்கிறேன். இது ஒரு அற்புதமான நாளாக அமையும் என்று நம்புகிறேன். நன்றி. எழுத்தாளர் பூமணி தொடர்பாக விரிவான அறிமுகம் செய்து வரவேற்புரை வழங்கிய கவிஞர் பெருந்தேவி அவர்களுக்கு நன்றி. பூமணியை வாசித்தல் நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக அசோகமித்திரனை வாசித்தல் நூல் வெளியீட்டு விழா 2014 ஜூன் மாதம் நடைபெற்ற அசோகமித்திரனை வாசித்தல் நிகழ்வின் வாசிக்கப்பட்ட கட்டுரைகளின் தொகுப்பு தான் இந்த அசோகமித்திரனை வாசித்தல் நூல். நூலை வெளியிட எழுத்தாளர் அரவிந்தனையும் முதல் பிரதியை பெற்றுக்கொள்ள ஸ்ரீகுமார் அவர்களையும் மேடைகளை. அசோகமித்திரனை வாசித்தல் நூல் தொடர்பாக ஒரு சிறு குறிப்பை அரவிந்தன் அவர்கள். அசோகமித்திரனை வாசித்தல், இப்போ வந்து பூமணியை வாசித்தல், இந்த ரெண்டு நிகழ்வுகளும் ஒரு சூழலுடைய ஆரோக்கியத்துடைய ஒரு அடையாளமாக நான் பார்க்குறேன். நிகழ்வுகள் அது தொடர்ந்து நூல் வர்றது, அது ரெண்டுமே. இங்கே நிறைய எழுத்தாளர்கள் வந்து மிகச்சிறந்த படைப்புகளை கொடுத்துட்டு பல ஆண்டுகளாக அவர்களுடைய எழுத்தை பற்றிய விமர்சனமோ அல்லது அந்த நூல்களை பற்றின ஒரு சிந்தனைகளோ வாசிப்பு அனுபவங்களோ பதிவாகாமல் எத்தனையோ எழுத்தாளர்கள் இங்கே போயிருக்காங்க. அப்படியே இருந்தாலும் மிகச்சிறிய அளவில் தான் வந்திருக்கு பல பேருக்கு. அந்த இதுலேருந்து மாறி ஒரு எழுத்தாளரை பற்றி பலவிதமான பார்வையில் பலவிதமான விமர்சகர்கள் வாசகர்கள் தங்களுடைய பார்வையை முன்வைக்கிறது ஒரு சூழலினுடைய ஆரோக்கியத்துக்கு அடையாளம். ஒரு படைப்பாளிக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய கௌரவம் அவரை வாசிக்கிறது தான். அந்த வாசிப்பை நம்ம வந்து நம்மளுடைய வாசிப்பு அனுபவத்தை பகிர்ந்துக்கிறதும் அது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த வகையில் அசோகமித்திரனை வாசித்தல் அப்படின்ற நிகழ்வு, அந்த நூல் ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வுன்னு நான் சொல்லுவேன். இதே மாதிரி தமிழில் இன்னும் பல பேருக்கு நம்ம பண்ண வேண்டியிருக்கு. இப்போ பூமணியை முன்னிறுத்து அது செய்யப்படுது. இப்படி வந்து தமிழில் வந்து வண்ணன் இளவன், கீராஜ நாராயணன், அந்த மாதிரி இன்னும் பல பேர் வந்து வாசிக்கணும். அது எல்லாமே வந்து பெருந்தேவியோ அவங்க நண்பர்களோ தான் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த சூழலில் வந்து பலர் பலவிதமாக இந்த இதை ஒரு முன்னுதாரணமாக கொண்டு இதை மேலும் பலர் வந்து இதை விரிவுபடுத்தி முன்னெடுத்து செல்வது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த அசோகமித்திரனை வாசித்தல் நூலை பொறுத்த வரைக்கும் அதில் என்னென்னா, அந்த நூலில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. பொதுவாக ஒவ்வொரு எழுத்தாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான அவங்க மேலே வந்து ஒரு முத்திரை விழுந்துடும், ஒரு படிமம் விழுந்துடும். இப்போ நீங்கள் கரிச்சான் குஞ்சை பற்றி பேசும்போதெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் கேள்விப்பட்டதெல்லாம் அவர் ஹோமோ செக்ஷுவாலிட்டி பற்றி எழுதியிருக்காரு அப்படின்னா, அது அவரோட பசித்தமான இடம் நாவலில் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தினுடைய ஒரு சின்ன ஒரு கூறாக அப்படி கண்ணை காட்டிட்டு போயிடும். ஆனால் கரிச்சான் குஞ்சு ஹோமோ செக்ஷுவாலிட்டி எழுதியிருக்காரு, கரிச்சான் குஞ்சு ஹோமோ செக்ஷுவாலிட்டி எழுதியிருக்காருன்றத பற்றியே பேசுவாங்க. நிறைய பேர் அந்த நாவல் படிச்சிருக்க கூட மாட்டாங்க, ஆனால் ஒரு நாள் படிக்கணும்னு அந்த குறித்து வச்சுருப்பாங்க. அதுக்கு அது ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கலாம். அதே மாதிரி வந்து தீஜானகிராமன்னா பாலியல் உறவுகளை பற்றி எழுதுவார் அப்படின்னு அவர் மேலே ஒரு அபிப்பிராயம். அந்த மாதிரி கூப்பரா வந்து உளவியல் சிக்கல்களை எழுதுறவர்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தையில் ஒரு எழுத்தாளரை பற்றி ஒரு வகைமைப்படுத்தி அவர் அங்கே உட்கார வச்சுருவாங்க. ஆனால் ஒரு எந்த ஒரு எழுத்தாளரும் அதுக்குள்ளே அடங்க மாட்டார். அதனால் கூப்பரா வந்து வரலாற்று கதைகள் சிலதெல்லாம் எழுதியிருக்காரு, அதில் உளவியல் வராதுன்னு நான் சொல்லலை, ஆனால் அதை வந்து யாராவது படிச்சிருக்காங்களா பேசியிருக்காங்களா அப்படின்றதில்ல. அதே மாதிரி கரிச்சான் குஞ்சு வந்து ஜனகரை பற்றியும் அப்புறம் வரலாற்றில் இருந்த சில மாந்தர்களை பற்றியும் கதை எழுதியிருக்காரு. அவர் வந்து பல விதமான வகைமைகளில் பல சிறுகதைகள் எழுதியிருக்காரு. அதை வந்து எவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க, எவ்வளோ பேர் பேசியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நமக்கே தெரியும். அதே மாதிரி அசோகமித்திரனை பற்றி பேசும்போது அவர் நடுத்தர வர்க்கத்தை, நகர்ப்புற நடுத்தர வர்க்கத்தை பற்றி எழுதினார், நகர்ப்புற நடுத்தர வர்க்கத்தை பற்றி எழுதினார்னு அவர் மேலே ஒரு ஸ்டீரியோடைப். அசோகமித்திரனா என்னென்னா ஒரு அர்பன் மிடில் கிளாஸ் லைஃப்பை வந்து சொன்னவர் அப்படின்னு. இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து ஒரு எழுத்தாளருக்கு நன்மையை விட தீமை தான் அதிகமாக செய்யுது. கிட்டத்தட்ட 200 கதைகளும் கிட்டத்தட்ட 15 நாவல்களும் எழுதின ஒரு எழுத்தாளரை நகர்ப்புற நடுத்தர வர்க்கத்தை பற்றி எழுதின எழுத்தாளர்னு சுருக்கிறது வந்து எவ்வளோ பெரிய அநீதி அப்படின்றது வந்து அவரை நிறைய படித்தவங்களுக்கு தெரியும். இந்த நூல் வந்து அவரை பற்றின அந்த படிமத்தை உடைத்து அவர்கிட்ட எவ்வளோ பரிமாணங்கள் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நம்ம இன்னும் அவர்கிட்ட வாசிக்கவும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவர்கிட்ட நம்ம அவர் எதிர்கொள்கிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றத வந்து உடைச்சு காட்டக்கூடிய பல விஷயங்கள் அந்த நூலில் இருக்குது, அந்த கட்டுரைகளில் இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு எழுத்தாளரையும்
அவர்கள் மீது சுமத்தப்பட்ட அந்த ஒற்றை வரி படிமங்களிலிருந்து அவங்களை மீட்டெடுத்து அவங்களுடைய பன்முக பரிமாணங்களை வெளிப்படுத்தவும் அவங்களை பலவிதமாக வாசிப்பதற்கான சாத்தியங்களை உருவாக்குறதுக்கும் இத்தகைய கருத்தரங்குகளும் இத்தகைய நூல்களும் பெரிய திறப்பாக அமையும் அப்படின்றதுனால இந்த நிகழ்வையும் இந்த நூல் வெளியீட்டு விழாவையும் நான் பெரிதும் வரவேற்கிறேன், பாராட்டுறேன். பெருந்தவி பேசும்போது நாங்கள் அவங்கள தவிர அந்த நாங்களில் யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள், நன்றி, வணக்கம். அவர்களுக்கு நன்றி. எப்பொழுதுமே எழுத்தாளர்கள் மீது அந்த ஒற்றை வரி படிமம் நிகழ்ந்து விடுகிறது. ஜாதி அரசியல் சார்ந்து ஏதாவது ஒரு கூட்டுக்குள் அவர்களை அடைத்து வைத்து அவர்களது படைப்பையும் பார்க்கும் சூழல்தான் தமிழகத்தில் இன்றும் நிகழ்கிறது. அதை உடைக்கும் முயற்சியாகத்தான் பூமணியை வாசித்தல் என்ற நிகழ்வை நாம் பார்க்க வேண்டும்.